நான் வந்து சென்னை அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். என் பேர் பிரமிளா. நான் வந்து ஆரம்பத்துல வந்து எப்படிங்கறது எனக்கு இப்ப வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியமா தான் சார் இருக்கு. அதாவது ஜாதக பத்தி அறிவே இல்லாம இருந்துச்சு எனக்கு சுத்தமா. A to A ல இருந்து B வரைக்கும் தெரியும், C வரைக்கும் தெரியும், Z வரைக்கும் இருக்குறது சுத்தமா தெரியாது எனக்கு. ஆனா வந்து திடீர்னு இந்த 4 வருஷத்துல சுத்தமா ஜாதகத்தை வெறுக்க ஆரம்பிச்சுட்டேன் என் வீட்டுல ஒரு நடந்த நிகழ்வுனால. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு வீடியோ வந்துச்சு, சம்பத் சுப்பிரமணிய சாரோட வீடியோ வந்து திடீர்னு பார்க்க ஆரம்பிச்சேன். பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து எல்லாமே ஒரு ஆணித்தரமா சொன்னாரு. அதுக்குள்ள வந்து அப்புறம் அடுத்த அடுத்த வீடியோ பார்க்கும்போது அவர் ALP ALP வந்துச்சு. அவர் ஒரு வீடியோல சொல்லிட்டு இருந்தாரு, ALP லக்னம் போறவங்க வெளிநாட்டுக்கு போறவங்க நடக்கு போகும்போது கண்டிப்பா பேர் கட்டுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதுல அது ALP லக்னம் விருச்சிக லக்னமா இருந்தா சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, அதாவது கேள்வி வந்துச்சு, எப்படி இது ALP லக்னம் விருச்சிகமா போகும்போது, அதாவது ஒருத்தருக்கு ஒரு லக்னம் மட்டும் தானே இருக்கும், எப்படி இது போகும்போது சொல்றான்னு சொல்லி நான் ஆராய்ச்சி பண்ண. அதை அடுத்த அடுத்த வீடியோ பார்க்கும்போது ALP ALP வந்துட்டே இருந்தது ஒவ்வொரு ஜாதக யூடியூப்லயும். அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ALPங்கிறது ஒரு லக்னம், அது வந்து அடிக்கடி 10 வருஷத்துக்கு ஒரு இடம் மாறிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பத்தி பார்க்கும்போது, அதாவது நான் வந்து பார்க்கும்போது ஆகஸ்ட் மாசம் தான் பார்த்தேன் சார், கடைசி வாரத்துல. அது பார்த்துட்டு இருக்கும்போது செப்டம்பர் மாசத்துல சரி நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி யோசிச்சு நினைச்சிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு ஃபீவர் வந்து ஒரு படுத்துட்டேன் சார். அந்த கிளாஸ்ல என்னால் ஜாயின் பண்ண முடியல. அடுத்த கிளாஸ்ல வந்து உடனே ஜாயின் பண்ணிட்டேன் சார் நான். அதாவது எனக்கு இன்ன வரைக்கும் அதாவது ஜாதகத்தையே வெறுத்தனா எப்படி இதுக்குள்ள வந்தேங்கிற எனக்கு ஒரு ஒரு ஆச்சரியமா தான் இருக்குது இன்ன வரைக்கும் சார். அதுக்கு சாந்தகுமார் ஒரு வீடியோ ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் பார்த்தேனா, அதுல வந்து பேசிக் கிளாஸ் எப்படி வந்து அடிப்படை கிளாஸ் கத்துக்கணும்னு சொல்லி ரொம்ப அழகா வந்து புரிய வச்சிருந்தாரு. அதை பார்த்தோன்னே இன்னும் எனக்கு ஆசை வந்துருச்சு, சரி கத்துக்கணும் இந்த ஜாதகத்தை எப்படி நம்ம கத்துக்கணும்னு சொல்லி. அதாவது ஜாதகம் பத்தியே தெரியாது எனக்கு, ஜாதகம் கத்துக்கணுங்கிற ஒரு ஆசையும் வந்துருச்சு எனக்கு. என்ன எப்படி வந்துச்சு எனக்கே இது வரைக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு சார் இன்ன வரைக்கும். இப்ப வந்து நான் வந்து சொல்ல நைட்ல தூங்கி எழுந்திரிச்சா கூட அந்த வந்து கட்டங்க அந்த அனுபவம் அந்த பாதங்கள் அதெல்லாம் போயிட்டே இருக்கு, அது பாடுக்கு மைண்ட்ல தூக்கத்துல எழுந்திரிச்சா கூட அது போயிட்டே இருக்கு சார். இப்போ எல்லாம் இப்ப வந்து எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு போன வருஷம் சார் ஒரு 30ல இருந்து 35 லட்சம் வரைக்கும் நான் பணம் வந்து பணத்தாலும் சரி பொருளாலும் சரி ரொம்ப இழந்துட்டேன். ஏன் எதுக்குன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து சதயம் 4 பாதம் ஓடிக்கிட்டு இருக்கு சார். சதய நட்சத்திரம் ஓடிட்டு இருந்தது 4 அந்த காலகட்டத்துல. அப்ப வந்து ஆரம்பத்துல வந்து எனக்கு கொஞ்சம் நல்ல வருமானம் பொருள் எல்லாமே கிடைச்சது. நடுல வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயத்துக்காக கொஞ்சம் அதுல பாதி பணத்தை வந்து இழந்துட்டேன். ஆனா அந்த நட்சத்திரம் 4ஆம் பாதம் முடியும் போது அந்த அக்டோபர் மாசம் முடியுது சார். அந்த அக்டோபர் மாசம் வந்து முடியும் போது மிச்சம் இருந்த பணத்தையும் எல்லாத்தையும் குளித்து நான் இழந்துட்டேன். அது ஏன் இழந்துட்டேங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. இப்பதான் இந்த நட்சத்திரம் பாதம் போகும்போது தான் இவ்வளவு நடந்திருக்குன்னு சரி நல்லா புரிஞ்சுட்டேன் சார். அதுக்கு முன்னாடி வந்து எதுக்கு போச்சு எதுக்கு, அதாவது இத்தனை வந்து கிளாஸ் நடந்த ஆரம்பத்துல இருந்து என்னுடைய ஜாதகத்தை நான் பார்க்கவே இல்லை. இப்பதான் ரீசெண்டா எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது ஏன் எனக்கு இந்த பணம் வந்து எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு தெரியும் போதுதான் நான் எனக்குள்ள ஒரு புரிதல் நல்ல ஒரு புரிதல் நடந்துச்சு. அதாவது இந்த ஜாதகம் கத்துக்கிட்டதே வந்து எல்லா சாந்தகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேனா. ஏன்னா அவர் வந்து பொறுமையா அழகா ரொம்ப நிதானமா சொல்லிட்டு ஒவ்வொரு யூடியூப்ல பாக்கும்போது அழகா சொல்லுவாரு. நான் வந்து சத்யநாராயண் சார் மூலியமா தான் நான் ஜாயின் பண்ணது கிளாஸ், அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து சாப்ட்வேர் நீங்க தயாரிச்சு கொடுத்தது ரொம்ப 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 எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். இப்போ அதாவது நீங்க எப்படி நைட் அண்ட் டேவை கஷ்டப்பட்டு நீங்க தயாரிச்சுப்பீங்கிறது எனக்கு ரொம்ப அழகா ரொம்ப கஷ்டப்பட்டுப்பேன். நாங்க கஷ்டப்பட்டதை விட நீங்க ரொம்ப அந்த காலகட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கு எவ்வளவு ஒரு இது நீங்க வந்து இழந்திருப்பீங்கன்னு தெரியுது, நல்லாவே தெரியுது. அப்புறம் வந்து நவகிரகங்கள் நம்மள இப்ப இந்த கிரக நம்மள ஆள்றதே இந்த நவகிரகங்கள் தான், நம்ம கட்டத்துல வர கிரகங்கள் தான் நம்மள ஆளுதுங்கிறது நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த இதுல ஒவ்வொரு செயலும் செய்யறதுக்கும் தூங்குறதுக்கும் ஒரு தும்மலுக்கு முன்னா கூட நமக்கு கிரகம் தான் காரணங்கிறது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் வந்து எப்படி எவ்வளவு பேருக்கு அரைச்சிடும். இப்ப வந்து நான் கத்துக்கும் போது பேசிக் கிளாஸ் மட்டும் தான் இருக்குன்னு எனக்கு தெரியும், அட்வான்ஸ் கிளாஸ் இருக்குன்னு தெரியாது. நான் பொருளாதார நேரத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கனால சரி பேசிக் கிளாஸ் மட்டும் கத்துக்கலாம். இப்ப இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அட்வான்ஸ் கிளாஸும் கத்துக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. எப்படின்னா ஜாதகத்தையே வெறுத்தேன்னா அட்வான்ஸ் கிளாஸும் கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கு. அதுக்கு வந்து எல்லா குருமார்களுக்கும் நன்றி. ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்குற முறையினாலதான் இதையும் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து எனக்குள்ள தோணி இருக்கு சார். கோச்சிங்லாம் ரொம்ப ஈஸியா எந்த நேரத்துல போன் பண்ணாலும் அழகா நமக்கு புரியுற மாதிரி சொல்லி தர்றாங்க. அதுவும் நீங்க வந்து பேசும்போது நீங்க ஒரு பேசும்போது உங்களை பார்த்துட்டே இருப்பேன். நீங்க ஒரு குழந்தை மாதிரி பேசுவீங்க, குழந்தை மாதிரி சிரிப்பீங்க. அந்த திரும்ப 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 சொல்லும் போது குழந்தைங்க வந்து மலையில மொழியில பேசும்போது எவ்வளவு அழகா இருக்கும்.
அதை வந்து பார்த்து பார்த்து ரசிப்பேன் சார். நீங்க நீங்க சொல்லுவீங்க, நான் பன்னிக்குட்டி கூட பார்த்து ரசிப்பேன். அது மாதிரி நாங்க வந்து எங்க வீட்டுல கோழி வாத்து அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வளர்க்கும் போது நான் கூட அதை பார்த்து ரொம்ப ரசிப்பேன் சார். அதை அது பண்ற சேஷ்டைகள்லாம் பார்த்து ரொம்ப ரசிப்பேன். எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து மாமரம், வேப்ப மரம், அத்தி மரம் இருக்கும். அதுல நிறைய பறவைகளும் வந்து உட்கார்ந்து, பறவைகள் இதுல நிறைய இது வந்து பிறகு வந்து உட்கார்ந்து விளையாடும். அதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருப்பேன் சார். இப்ப நான் கர்மா கிளாஸ் பார்க்கும்போது என்னுடைய இது வந்து ரொம்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் செஞ்ச தப்பு எல்லாம் பார்த்துட்டு டெய்லி நான் அம்மா அப்பாகிட்டையும் என்னட்டையும் ஆத்மாவட்டையும் டெய்லி நான் மன்னிப்பு கேட்டு ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன், கேட்கிறேன் சார் அவங்கள்ட்ட. அது மாதிரி அனைத்து குருமார்களுக்கும் குருமார்களுக்கும் நன்றி சார். நான் இந்த கிளாஸ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி பண்ணிடுறேன், புண்ணியம் பண்ணிடுறேன் சார். நான் இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்றதுக்கு ரொம்ப நன்றி சார்.